உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2019 வேர்ல்டு கப் மேட்ச் வந்து தற்போது இங்கிலாந்தில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து இங்கிலாந்து கூட வந்து மோத போகிறாங்க. நம்ம இந்தியன் டீம் வந்து இந்த வேர்ல்டு கப் சீரீஸ் ஃபுல்லாகவே இது வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லையுமே தோக்காமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கிலாந்து டீம் வந்து இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதே சமயம் நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து இங்கிலாந்து ரொம்பவே டஃப் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் சீரீஸில் நம்ம இந்தியன் டீம் வந்து 6 மேட்ச் விளையாண்டு 5 மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நியூசிலாந்து கூட மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டதுனால அந்த மேட்ச்க்கு வந்து நோ ரிசல்ட் அப்படின்ற மாதிரி 1 பாயிண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணால் டேரெக்டாக செமிஃபைனல்ஸ்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, KL ராகுல், கேப்டன் விராட் கோலி, அதுக்கப்புறமா நம்ம தலை தோனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு செமையான ஃபார்மில் இருக்காங்க. அதே சமயம் மிடில் ஆர்டரில் வந்து பார்க்கும்போது கேதர் ஜாதவ், ஹார்திக் பாண்டியாவும் ஒரு நல்ல ஃபார்மில் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பவுலிங்கில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம பும்ரா, அதுக்கப்புறமா மொஹமத் ஷமி வந்து செமையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டு வராரு. அதே சமயம் இங்கிலாந்து டீமை பார்க்கும்போது அந்த டீம் வந்து பேட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், மார்கன், அதுக்கப்புறமா பட்லர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செமையான ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து ஆர்ச்சர், அதுக்கப்புறமா மார்க்வுட் வந்து செமையான ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இங்கிலாந்து டீம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோதிருக்க 99 போட்டிகளில் இந்தியா வந்து 53 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்தியன் டீம் வந்து ஜெர்சியில் ப்ளூ கலர் இல்லாமல் ஒரு புதிய ஜெர்சியை வந்து இன்றைக்கி வந்து அணிஞ்சிட்டு விளையாட போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி மேட்ச்சில் நடக்க போகிற ரொம்பவே ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வந்து வின் பண்ணும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் டீம் வந்து நியூ ஜெர்சி போட்டு விளையாட போகிறாங்க, இதுக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.